ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஸ்னேக் பார்க்குங்க. ஆமாம், இது எங்கே இருக்குன்னா நம்ம கிண்டி கேன்சர் இன்ஸ்டியூட்னு கூட உங்களுக்கு தெரியும், லேண்ட்மார்க் மாதிரி எப்படி சொல்கிறேன். பட் இதுவே எல்லாரும் லேண்ட்மார்க் தான் சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்வாங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம ஸ்னேக் பார்க். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரெப்டைல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்ன ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. எனிவே வேர்ல்டில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் இருக்காது, பட் நம்மளுக்கு தெரியாத வெரைட்டிஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே நுழைஞ்சோனே பாருங்கள், பிரைட்டாக எல்லோ கலரில் ஆல்பினோ பைத்தான் அப்படின்ட்டு இருக்குது. இது தமிழில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற மலைப்பாம்பு அப்படின்னு போட்டிருக்குங்க. எல்லோ அண்ட் ஒயிட் டோனில் இருக்குது, கண் வேறு ரெட்டில் இருக்குது. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ, அதோட சைஸ் பாருங்கள். ஏதோ நம்ம வீட்டில் தண்ணி பிடிக்கிற பைப் மாதிரி இருக்குது. நிஜமாலே பாருங்கள், ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. ஆனால் இது ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்கின்ங்க. அதுக்கு அதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், அதோட ஸ்கின், அதோட ஸ்கேல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இந்த சைடில் இன்னொரு ஜோனுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், வெனமஸ் ஸ்னேக் ஜோன், ரொம்ப பாய்சனஸுங்க. சரி ஓகே, இங்கே உள்ளதை பார்க்கலாம். இது வந்து ஸ்பெக்டக்கல் கோப்ரா, ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்னேக். அண்ட் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதுவும் ஸ்கேல் செம்மையாக இருக்குது. நல்ல பாம்பு உங்கள் எல்லாருக்குமே காமனான விஷயம், நீங்களாம் பார்த்தது தான். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஸ்னேக் பார்த்திங்கன்னா ரசல்ஸ் வாய்ப்பா கண்ணாடி விரியன் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட வகைகள் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில, பட் இதுவும் ரொம்ப வெனமஸ். அது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி அந்த இதில் பார்த்த மாதிரியே வெனமஸ் ஜோன் அதே போட்டிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே ஃபுல்லாகவே பாய்சனஸ் தான். அண்ட் இங்கே தேர்ட் ஸ்னேக் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டு விரியன் அப்படின்றது, காமன் க்ரைட். ஆக்சுவலாக அதோட ஏஜ் என்ன அப்படின்லாம் போடலங்க. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து இது எத்தனை லென்த், எவ்வளோ லென்த்துக்கு வளரும், எவ்வளோ மேக்ஸிமத்தில் வளர முடியும், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. தவிர இது கம்ப்ளீட்டாக தெரில. இதோட ஆரிஜின் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களே பார்க்கலாம், நம்ம இந்தியன் சப்பார்ட்னரில் தான் இருக்கும். அண்டு இங்கே உள்ள இன்னொரு பாம்பு பார்த்திங்கன்னா சுருட்டை விரியன் போட்டு, இது பார்க்குறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுலாம் பெரிய பெரிய பாம்பாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா ஒரு குட்டியாக என்னடா அது, ஒரு துணி சுற்றி கிடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இது நிஜமானே அவ்வளோ சின்னதாக இருக்குது. இதோட சைஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது ஆக்சுவலாக வளர்றது வந்து மேக்ஸிமமே 80 சென்டிமீட்டர் தான் வளருமா. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் க்ரீன் எக்வானா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அது கிடையாதுங்க, இது ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஸ்பீஷீஸு. இது வந்து எப்போதுமே சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கும், இங்கே உள்ளது கிடையவே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட எப்படி இங்கே வந்துச்சுன்னா, இங்கே ஆக்சுவலாக நம்மளோட பார்வைக்காக இது கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே பாருங்கள் வினோதமாக இருக்குது. நீங்கள் சும்மா சாதா ஓனா, நம்ம மரத்தில் இருக்கிற ஓனாலாம் நினச்சிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்குதுங்க. அது நம்மளோட ஆம் விட பெருசாக இருக்குது. நம்ம அங்கே உள்ள அந்த ஓனனை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் மாட்டாங்க. என்ன அது இன்னொரு ஒரு வினம ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்கிறது வந்து பைத்தான் தான். அண்ட் இதுக்குள்ளே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒன்று படுத்து கிடக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்தியன் ட்ராப் பைத்தான். இதோட பயாலஜிக்கல் நேம் பைத்தான் மலூரஸ் அப்படின்னு வச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட ஆரிஜின் தாங்க, இது இந்தியன் சப்கான்டினில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இதெல்லாமே நம்ம சைடில் வர மாதிரி தான். அண்ட் இங்கே இன்னொரு பைத்தான் கிட்டே நம்ம வந்திருக்கோம், இன்னொரு மலைப்பாம்புங்க. ஆமாம், இதோட நேம் என்னங்க இவ்வளோ வீடாக இருக்குது, மேலேயோ பைத்தான் ரெடிக்குலாடஸ் அப்படின்னு இருக்குது. இது பேர் ரொம்ப வாயிலே நுழையாத, இது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தேடாதீங்க. அதுக்கு ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்கானுங்க, அதுக்குள்ளே போய் அப்படியே படுத்து மட்டும் தான் கிடக்குது, வேறு எதுவும் பண்ண மாட்டேங்குது. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 160 kgsங்க. 160 kgsன்றது எவ்வளோ வெயிட்டு, அண்ட் வந்து 32 feet வளருமா இது. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீன் போட்டு தனியாக இருக்குதுங்க. வெளில நம்ம ஆல்ரெடி டிக்கெட் கட்டோம், ஆனாலும் உள்ளே ஏதோ உனக்கு தனியாக ஃபீ பேடணுன்றனா அப்போனா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான இது என்னன்னு பாருங்கள், வாக் த்ரூ இகுவானா அப்படின்னு போட்டிருக்கு, ரெப்டிலியன் கார்டன். இது நம்மளே அப்படியே உள்ளே விடுறாங்க, போய் பாருங்கள். அண்ட் ஒரு கையில் ஒரு கீரை மாதிரி டைப்லாம் கொடுக்குறாங்க, உள்ளே போய் நம்ம அது ஃபீட் பண்ணலாமா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சின்ன குட்டி ஒரு ரெப்டிலியன் கார்டனுங்க இது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு டார்டாய்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது சைஸ் ரொம்ப பெருசுன்னு இல்லை, பட் நேரில் பார்த்தீங்கன்னா பெருசாக தாங்க இருக்குது. இது தண்ணி என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதிலே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் நல்லாவே சர்வாய் பண்ணோம். அண்ட் அதுக்கே அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காமிச்சாங்க பாருங்கள், வெளில போட்டுச்சு பாருங்கள் இகுவானா அப்படின்னு அந்த போர்டில். ஆக்சுவலாக இது நான் கீக்கு நம்ம மேலே பிடிச்சி இழுத்துற கிழத்துற போதுங்க நம்மளை. இது ரொம்ப பெருசுக்கு இருக்குது, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நிஜமான இதுதான். இது மூமெண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில், பட் வந்து இங்கே நேரில் பார்க்கும்போது இதோ இப்போ கொடுத்துட்டு பாருங்க மூமெண்ட்டு. நம்ம கேட்கும் போது அதே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அண்ட் இந்த பக்கம் வாங்க, அப்படியே கீழே பாருங்கள், ஒரு பெரிய சைஸில் இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ரெப்டில் நம்ம கால் பக்கத்துலேயே இருக்கிறது இவ்வளோ நேரம் தெரில நம்மளுக்கு, அங்கே தூரத்தில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கால் பக்கத்தில் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதோட முகத்தை பாருங்கள், ஒரு டைனோசர் மாதிரி இருக்குது.
அண்ட் கம்ப்ளீட் ஒரு ரெப்டீலியன் ப்ரீடுங்க. இது டிப்பிக்கல் ரெப்டைல்னு சொல்லலாம். இதை காலங்காலமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு டைப்பான ஒரு ரெப்டைலுங்க இது. நம்ம க்ளோஸாக வந்துட்டு இருக்குதுங்க. ஆஹா, நம்மகிட்ட தான் வருது. ஏதாச்சும் கேட்குதா என்ன விஷயம் தெரில. நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாமா? அதோட ஃபேஸ் கிட்ட தான் வைக்கிறது தெரியுதா? என் கையோட சேர்த்து கடிக்காமல் இருந்தால் சரிங்க அது. அதோட டங் மட்டும் வெளில வந்து என்ன டேஸ்ட் பண்ணிட்டு போதா? பிடிக்கலையா? கெட்டு போனதை கொடுத்துட்டாங்களா? மூமெண்ட் கொடுக்குது, ஆனால் கையை கவிரமோன்னு பயமாக இருக்குது. அதை சாப்பிடுது, சாப்பிடுது பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு இகுவானை ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பில் வந்தோன்னா வந்து அதோட அது சாப்பிட்ற அந்த டைப்பே பாருங்கள். பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பல் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதோட பெரிய பெரிய டங் வச்சு தான் அது வந்து பாருங்கள் புல் பண்ணி இழுக்குது நம்ம கொடுத்ததை. அது எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ரெப்டைலுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். பட் எனிவே, ஓகே வாங்க, அடுத்து நான் அப்படியே உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஓ ஓ, கொஞ்சம் அப்படியே கீழே பாருங்கள். என்னங்க இது, ரெண்டு பறவை இருக்காண்டு? இது ஒன்றும் சாதா பறவை இல்லைங்க. நம்ம காக்கட்டீல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த கிளி டைப்பான ப்ரீடு தான். அந்த மண்டியில் ஒரு கொண்டு வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரீட் தாங்க இது. எதுக்கு இது வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு தெரியல. இதுக்கான சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க. இதுவும் இதுக்குள்ளே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லணுன்னா, காக்கட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி பழகக்கூடிய ஒரு பறவைங்க இது. நீங்கள் குட்டியிலேருந்து அது கண் திறக்கிற நேரத்துலேருந்து உங்கள் கூட வளர்த்திங்கன்னா அது உங்கள் கூட மட்டுமே தான் இருக்கணும்னு ஆசைப்படும். தூங்கும் போது கூட உங்கள் பக்கத்தில் தான் இருந்து தூங்கணுட்டே நினைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனால் என்னடா ஓவராக பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொந்தமாக வளர்த்துருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிஜமாக இந்த ப்ரீடை வந்து கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் வளர்த்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுங்க இது. ஓவர் பில்டப் பண்ணுறேன் நினைக்க வேணா, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இது வாங்கினீங்கன்னா. அப்படியே கொஞ்சம் லெஃப்டாக வாக் பண்ணி வந்தீங்கன்னா என்னங்க இது, பாம்பு தான் இருக்கும்னு பார்த்தா இங்கே ஒரு முதலமை இருக்குது. ஆக்சுவலாக அது பாருங்கள், சில மாதிரி இருக்குது. ஒரு ரூம் மட்டுமே எல்லாம் அப்படியே கிடக்குது, கையே வச்சிடக்கூடாது. அது ஆக்சுவலாக க்ரோக்கடைலோட குணமே வந்து இப்படி வாயை திறந்து வச்சுருக்கிறதுக்குனா ஏதாச்சும் வந்து உட்காரம், அது அப்படியே அதோட ஜாவ் வச்சு பைட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்றதான். விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாகவே தான். என்னங்க இது, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பண்ணையை கிடக்குது. எத்தனை க்ரோக்கடைல் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, ஐயோ போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு குடும்பமாக எல்லாம் படுத்துட்ருக்குறாங்க போல இருக்குது. நல்லா சாப்பிட்ட கழிப்பில் எல்லாம் படுத்துருக்காங்களா, இல்லை வந்து இதுங்களாம் பிறப்புலேருந்து இப்படி தான் கிடக்குதுங்களான்னு தெரியல. அண்ட் இங்கே உள்ள க்ரோக்கடைல பாருங்கள், இது வந்து என்ன போட்டிருக்குன்னா கேரியல் அப்படின்ட்டு இருக்குது. இதோட நம்ம தமிழ் பேர் பார்த்திங்கன்னா கங்கை நீர் முதலை. என்ன வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஜாவை பாருங்கள். அதோட ஜாலாம் எப்படி இருந்துச்சு, நம்ம நார்மலாக டிவியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்மளும் நார்மலாக மற்ற க்ரோக்கடைல் பார்க்கலாம் பார்த்துருக்கோம். பட் இது பாருங்க என்னங்க இது, ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு கத்தியை வந்து வாயில் சொருகி வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் கங்கை நீர் முதலை அப்படின்னு மாதிரி நம்ம கொண்டாந்து மாதிரி தான் பார்த்தோம். பட் வந்து அங்கெல்லாம் என்னடா குட்டியாக தான் இருக்குது, மீன் மீன் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. இங்கே அதை அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா இது ஃபுல்லி க்ரோனுங்க இது. அப்போ கொண்டது முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதுங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர் வர வளரக்கூடியவை. ஃபீமேல் வந்து 3.5 மீட்டர் அப்படி தாங்க வரும். பட் மேல் வந்து 6 மீட்ரு. 6 மீட்ருங்க, 6 அடி கிடையாது. 6 மீட்டர்னால் ரொம்ப ரொம்ப பெருசு. அண்டு மற்ற க்ரோக்கடைல் வந்து இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதோட பாடி உள்ள அந்த ஸ்கேல்ஸ் அண்ட் அதோட ரெப்டிலியன் ஸ்கின்னே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். எல்லோ டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் அதோட ஜா லைன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம நார்மல் க்ரோக்கடைல் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், என்ன இது, மறுபடியும் பாம்பு கிட்ட வந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அப்போ நம்ம பார்த்தது வெனமஸ் ஸ்னேக் ஜோன், விஷத்தன்மை அதிகமாக உள்ளவை. இது பார்த்திங்கன்னா நான் வெனமஸ் ஸ்னேக் ஜோன், விஷத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத டைப்பான பாம்புகள். நீங்கள் மொத்த பாம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, கொம்பேரி மூக்கன் அப்படின்றது, பிரான்ஸ்பேக் ட்ரீ ஸ்னேக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இந்த கண்ணை குத்தும் பாருங்கள், அந்த டைப்பான பாம்புங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பச்சை பாம்பு, பச்சை பாம்பு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ரீன் வைன் ஸ்னேக்கு. பச்சை பாம்புன்றது ரொம்ப காமன், எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் கடித்த விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் வந்து வலிக்கும், ஸோ அதுக்காக ரொம்ப பண்ணிக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க, பசும் சாம்பல் நீர் பாம்பு அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டேகஸ் போ அப்படின்ட்டுருக்கு. இதுவும் அந்த மண்ணொழி பாம்பு வகை. இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து சாரை பாம்பு, இந்தியன் ராட் ஸ்னேக் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த எலி, குட்டி குட்டி லிசர்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ், இந்த குட்டி குட்டி பறவைங்க, இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டு உண்ண கூடவேங்க இது. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அழகு அழகு பாம்பு அப்படின்னு போட்டிருக்கேன். இது நான் நிஜமாலே நானும் இப்போ தான் இதை கேள்விப்படுறேன் இந்த மாதிரி. இது ஆக்சுவலாக இதோட ஸ்கின், ரெப்டிலியன் ஸ்கின் வந்து அப்படியே ஒரு க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது, வளவழன்னு இருக்குது. அண்ட் இது ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக இந்த நான் வெனமஸ் ஜோனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்கோழி அப்படின்ட்டுருக்கு, செக்கர்ட் கீல்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்னேக்.
மியூசியம் என்னடா போன வீடியில் தான் மியூசியம் காட்டினா இப்போ நான் மறுபடியும் மியூசியம் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஸ்னேக் பார்க்குள்ளேயே இதோட எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, இதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த குட்டி ஒரு மியூசிக் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் கூட வச்சுக்கலாம். வீடியோஸ் ப்ளே பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்னேக் கிடச்சா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணும், அதோட ஆன்டிவெனம், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலான அவுட்புட்டுமே இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆர்ட்டையுமே வந்து நீங்கள் படித்து பாருங்கள், என்ன போட்டிருக்கு எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு இடம். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்னேக் பார்க் டூர் அதோட முடிஞ்சிருச்சு கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நாங்கள் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், பட் இது சொல்கிறோன்றது எங்கள் கடமை. அதே மாதிரி நீ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்றது நீங்களே கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு என்னென்னலாம் பண்ணான்றதை நீங்களே சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை கைஸ்.